ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது இப்படி தான் பார்க்க போகிறோம். செலிசி நம்ம சேனலில் மீன் குழம்பு வைக்கிறது பார்த்தது இல்லை, அதனால் ஃபஸ்ட்டாக நான் வீடியோ மீன் குழம்பு வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் ஜீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் கடுகும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம். ஒரு மூணு வெங்காயத்தை வெட்டி வச்சு பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் வதக்கிக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு ஒரு மூணு நிமிஷம் போல் மூடி வச்சு தரந்தால் அது கொஞ்சம் வதங்கியிருக்கும். கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன். அஞ்சு தக்காளி மூணு பச்சை மிளகாவும் வெட்டி போட்டிருக்கேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தக்காளி அதிகமாக தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ஸ்வீட்டாகிடும், திஜிப்பாக இருக்கும். தக்காளி வந்து மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிகமாக தான் போடணும். நான் வந்து நாலு தக்காளி போட்டு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கால் டீஸ்பூனு. கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்படி வதங்கி வதங்கி சூப்பராக வதங்கி வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா மூடி வைக்கும் போது தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். தக்காளியெலாம் வந்து நசுக்கி விடும்போது நல்லா வதங்கும். இப்போ கரைச்சி வச்சதை வந்து இதை ஊற்றிக்கலாம். மிளகாத்தூளெல்லாம் புளி இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். குழம்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தனியாக வேணும்னா நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இல்லை கட்டியாக இருந்தால் பிடிக்கணும்னா நீங்கள் கட்டியாக வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து புளியும் மிளகாத்தூள் சேர்க்கறது தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா குத்திக்கிட்டோம். ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வந்து நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்றது மறுநாளைக்கு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. இப்போ கொதிக்குது பாருங்க நல்லா. நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். நான் இதோட வந்து கொஞ்சம் மீனை வந்து ஒரு நாலு பீஸ் மீன் எடுத்து நான் வறுத்துருக்கேன். வறுத்துட்டேன் உங்களுக்கு என்ன அந்த வீடியோவில் போன வீடியோ சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அதை பார்க்கலனா போய் மறுபடியும் பாருங்கள் அந்த வறுத்த மீனை. நான் இதுலேருந்து தான் ஒரு நாலு பீஸ் எடுத்து உங்களுக்கு வறுத்து காமிச்சுட்டு வரணுன்ட்டு. மாங்காய் வந்து ஒரு மாங்காயில் வந்து கொட்டை எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு. நம்ம வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்கலாத்துக்கு தான், ஏன்னா மாங்காய் வந்து புளி பொறுக்கிறதுனால தான் வந்து நான் வந்து புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மாங்காய் போட்டது. மாங்காய் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. மீன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு மெயினே மாங்காய் போட்டுச்சிங்கன்னா அது லெவலே வேறு மாதிரி இருக்கும். நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மட்டும் பார்க்கலாம்.